ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட நாள் என்ன பார்க்க போகிறோம்னா, சத்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மடங்குக்கு மேலே நல்லா இன்க்ரீஸ் ஆன ஒரு காயினை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆப்டோஸ் கிரிப்டோ காயினோட மைக்ரோ சாஃப்ட்வேர் கம்பெனி இது பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதனால் வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக என்எஃப்டி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி கேட்குறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நாங்கள் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சத்தமே இல்லாமல் ஒரு 4 மடங்குக்கு மேலே வளர்ச்சி அடைஞ்ச ஒரு காயினை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா YGG. ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஈல்டு கில்டு கேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.35 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே இது எந்த அளவுக்கு மேலே போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $1 பக்கமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. இந்த YGG காயின் எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3ஆம் தேதி வரைக்கும் டாலர் மதிப்பில் $0.15 மதிப்பில் இருந்தது. பெரிய பெரிய வேல்ஸ் இந்த காயினை நிறையவே வாங்கி ஹோல்டு பண்ணதுனால இந்த அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $1 மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. 2021 கொண்டு வந்த பிரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த YGG காயினோட பிரைஸ்னு எடுத்துட்டோம்னா $0.5 மதிப்பில் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு மேலே போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது டாலர் மதிப்பில் எந்த அளவுக்கு மேலே போனதுன்னா 2021 நவம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு $12 பக்கமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. கொண்டு வந்த பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா $0.5 மதிப்பில் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் கொண்டு வந்திருந்தாங்க 2021ல். ஒரு 5 மாதத்தில் இந்த அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 பில்லியன் அந்த அளவுக்கு இருக்குது. அதே சர்க்குலேஷன் சப்ளை லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 270 மில்லியன் டோக்கன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சரில் 20 அல்லது $50 மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்போவே ஒரு 100 காயினாவது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் இந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்டோஸ் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆப்டோஸ் காயின் இன்றைக்கு மட்டுமே ஒரு 17% மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எதனால் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இவங்களோட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதனால் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏஐ ப்ராஜெக்ட்காக இவங்களோட இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ மட்டும் இல்லாமல் கிரிப்டோ காயினோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு தான் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஆப்டோஸோட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏஐ ப்ராஜெக்டை சாட்போர்ட் மூலமா ஆப்டோஸ் வந்து இயக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி ஒரு 2020 மாடலில் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ விண்டோஸ் மூலமா நிறையாவே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இப்போ இருக்கிற ஒரு ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது விண்டோஸில் பார்த்தீங்கன்னா பிங்க் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக இப்போ இருக்கிற இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த சாட்போர்ட் மூலமா நீங்கள் வந்து கேள்வி கேட்டுக்கலாம். அதே மாதிரி அது வந்து பதில் அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதை இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த பிளாக் செயினோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டோஸ் காயினோட பிரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா டாலர் மதிப்பில் $6.70 மதிப்பில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு $8 பக்கமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17% மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னென்னு பார்த்தோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வாலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.